இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலமும் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடன படுத்துகிறது என்பதையும், கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலுமே மனுஷன் பிழைப்பான் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ரோமர் 8:10 பிரசங்கிக்கும் நோக்கத்தோடு நான் இப்பொழுது அறிமுகம் ரோமர் 8:10 அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த அறிமுகத்தின் தொடர்பில் கடைசி வார்த்தையில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:15 ஏசையாவின் தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலியர்களுக்கு எப்படி நிறைவேறி இருக்கிறதென்ற விவரத்தையும் அதனுடைய தாக்கத்தையும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், லூக்கா 9:23 நீங்கள் பின்பற்றாமல் விட்டால் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் உங்களில் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுது இஸ்ரவேலியர்களுக்கு சொல்லியிருந்தார். அதனுடைய பிரதிபலன்கள் எல்லாவற்றையும் மத்தேயு 13:13-15 சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் 8:43-44 லூக்கா 9:23 அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாவிட்டால் ஏற்படக்கூடிய பிரதிபலன்கள் என்ன என்பதையும் தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ அடுத்ததாக இஸ்ரவேலியர்களை நோக்கி அவர் என்ன கூறியிருந்தார் என்று சொன்னார், இதை ஒவ்வொரு தரம் அறிய வேணும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவன் அறியாவிட்டால் அவனுக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் என்ன, துன்பங்கள் என்ன என்ற ஆவிக்குரிய தாக்கத்தை தெளிவாக நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். அது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெளிவாக அறிய வேணும் என்பதே என்னுடைய விருப்பமாகும். அப்போ யோவான் 8:43-44 சொன்னதை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது அவர் இஸ்ரவேலியர்களை நோக்கி மத்தேயு 12:34 கூறியிருப்பது என்னன்றதை பார்ப்போம். அப்போ இஸ்ரவேலியர்களை பார்த்து அவர் சொல்கிறார், பிரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என கூறியிருந்தார். அப்போ இஸ்ரவேலியர்களை, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 23:33 என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்து கொள்வீர்கள் என கூறியிருந்தார். அப்போ யாரை பார்த்து இப்படி கூறியிருந்தார் என்று சொன்னால், என் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலியர்களை பார்த்தே அப்படி கூறியிருந்தார்.
அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அறியவில்லை. அதன் பிரதிபலன் அவர்கள் உறவில் அல்ல மதத்திலேயே அதிக கவனம் செலுத்தினார்கள். அப்போ மதத்தில் கவனம் செலுத்தும் பொழுது அவர்கள் உறவை தவிர்த்து விட்டார்கள். தேவனோடு பெற்றிருக்க வேண்டிய உறவை அவர்கள் விலக்கினதன் நிமித்தம் இந்த விதமாக அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் விமர்சிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதே நிலைமையிலேயே தற்பொழுது அநேகமான கிறிஸ்தவர்கள் செயற்படுகிறார்கள். மதத்தை கை கொண்டு அந்த பாவத்தின் பலமான தாக்குதல்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்போ விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகினதன் நிமித்தம் அவர்களுக்குள் இருந்த அந்த பாவம் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து பலமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கிறார்கள், ஆனால் அதனை அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ மீதியான சில பேர் மட்டுமே பவுல் அப்போஸ்தலர் போன்று ரோமர்களாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பவைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் அதே நேரம் அதிலிருந்து விடுதலை பெற தேவனிடத்தில் இடவிடாமல் ஜெபம் பண்ணிய வண்ணமாயிருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி தேவனே தனக்கு விடுதலை தரக்கூடியவர் என்று சொல்லி ரோமர் 7:24 அவரை நாடி இருந்தார். அதே மாதிரியே மீதியான கிறிஸ்தவர்கள் கஷ்டத்தின் மத்தியில் தங்களுக்கு விடுதலை வேணுமென்று பவுல் அப்போஸ்தலர் போன்று அவர்களும் ஜெபம் பண்ணிய வண்ணமாயிருக்கிறார்கள். அது வெகு சொற்பமான மனுஷர்களே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெகு சிலரே பரிபூரணமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், என்ன மாதிரி என்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள் மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். மீதியான கிறிஸ்தவர்கள் துன்பமான பவுல் அப்போஸ்தலர் போன்று நிர்பந்தமான வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி தங்களுடைய இக்கட்டிலிருந்து விடுதலை தர வேணும் என்று சொல்லி அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். மற்றது வெகு சிலரே பரிபூரணமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். அப்போ பரிபூரணமான வாழ்க்கை என்றால் என்ன? பாவம் மேற்கொள்ளாத, அந்த பாவம் மேற்கொள்ளாத வாழ்க்கை தான் பரிபூரணமான வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ரோமர் 7 அனுபவத்தை உடையவர்களாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அறியாததே ஆகும். அப்போ தேவனால் நியமிக்கப்பட்ட வழி ரோமர் 6 கொடுக்கப்பட்டிருக்கிறது, பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டை அவர்கள் பெற வேண்டும். அப்போ அந்த வழிபாட்டை அவர்கள் அறியாததன் நிமித்தம் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பவுல் அப்போஸ்தலருடைய 7 அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலருக்கு கிடைத்த வழிபாடு கலாத்தியர் 1:11-12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு கிடைக்கின்றனையும். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலருக்கு கிடைத்த வழிபாடு கிடைக்கும் தனையும்
எந்த விமோசனமும் அவர்களுக்கு ஏற்பட போவது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ தனக்கு கிடைத்த அந்த வழிபாட்டை பவுல் அப்போஸ்தலர் தனக்கு கிடைத்த அந்த வழிபாட்டை எங்கே கிடைத்தது? கலாத்தியர் 1:11-12 அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வழிபாட்டை பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 6 தெளிவாக கொடுத்திருக்கிறார். ரோமர் 6 தெளிவாக கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வெளிப்பாட்டை பவுல் அப்போஸ்தலர் ரோமர் புஸ்தகத்திலிருந்து எபிரேயர் வரையும், அப்போ ரோமர் புஸ்தகத்திலிருந்து எபிரேயர் வரையும் இருக்கிற 14 நிருபங்களிலேயும் தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டை அவர் தெளிவாக வெவ்வேறு விதமாக இந்த 14 புஸ்தகங்களிலும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் குறிப்பாக ரோமர் 6, 7, 8 இந்த வெளிப்பாடு தெளிவாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரர்கள் மிகுந்த அக்கறையோடு அதன் தாற்பரியத்தை அறிந்து அதனை விசுவாசித்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். இல்லையேல் அந்த வெளிப்பாடு கிடைக்கும் தனையும் பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த ரோமர் 7 அனுபவத்தை அனுபவிக்க வேண்டியது தவிர்க்க முடியாது என்பதனை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருப்பானாக. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ரோமர் 7 பவுல் அப்போஸ்தலர் தான் அனுபவித்த வேதனைகள் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு பவுல் அப்போஸ்தலருக்கு கிடைத்த வழிபாடு கிடைக்கும் தனையும் இந்த அனுபவத்தை அவன் பெறவே வேண்டும், தவிர்க்க முடியாது. பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த வேதனைகளை அவன் பெற வேண்டி வரும் என்பதை நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக ரோமர் 8 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லி இருப்பவைகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருக்கின்றது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ரோமர் 6 ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 7 ரோமர் 6 அறியாததன் நிமித்தம், அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாததன் நிமித்தம் பவுல் அப்போஸ்தலர் சந்தித்த வேதனைகளை நிச்சயமாக சந்திக்க வேண்டி வரும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். அப்போ ரோமர் 6 அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்திருந்தால் ரோமர் 8 பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், கிருபையே என்ன மாதிரி, அதாவது கிறிஸ்துவினால நமக்கு கிடைத்த கிருபை, தேவனால நமக்கு கிடைத்த கிருபையே என்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளுகிறார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்ற விவரம் எல்லாம் ரோமர் 8 தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 6 தெரிந்தால் அல்லாமல் ரோமர் 8 பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 8 பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயற்படுகிறார் என்ற விதத்தை நம்மால் அறிய முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் ரோமர் 6 பூரணமாக அறிந்திருக்கும் பொழுது அவனில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயற்படுகிறார் என்ற விவரம் ரோமர் 8 தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 6 தெளிவாக அறிந்தால் அல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்படி செயல்படுகிறார் என்ற விவரம் நமக்கு தெரியாமல் போய்விடும்.
அப்போ ரோமராறாம் அதிகாரத்தை அறிந்தபின் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மில் செயல்படுகிறார் என்ற விவரம் ரோமர் 8 அதிகாரத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6 அதிகாரத்தின் முக்கியத்துவம் என்ன, ரோமர் 7 அதிகாரத்தின் முக்கியத்துவம் என்ன, ரோமர் 8 அதிகாரத்தின் முக்கியத்துவம் என்ன, இந்த 3 அதிகாரங்களிலேயும் தெளிவாக பவுல் அப்போஸ்தலருக்கு இந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்பாட்டின் மூலம் ஒரு மனுஷன் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்ற விவரத்தை நமக்கு நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்து நமக்காக, அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அப்போ அவர் சிலுவையில் செய்து முடித்த நன்மைகள், அவர் சிலுவையில் செய்து முடித்ததன் பிரதிபலன்கள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேணுமாயிருந்தால் அதனை நமக்கு தருவது பரிசுத்த ஆவியானவரே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கொண்டு வந்து தர வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயற்படுகிறார் என்பதை நாம் அறியாவிட்டால், அல்லது பரிசுத்த ஆவியானவர் எந்த அடிப்படையில் செயற்படுகிறார் என்ற விவரத்தை நாம் அறியாவிட்டால் கிருபையை நாம் பெற முடியாமல் போய்விடும். அப்போ கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து யோவான் 19:30 முடிந்தது என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் யோவான் 19:30 இது முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷகுலத்தின் பிரச்சனை ஆகிய அந்த பாவத்திற்கு, பாவ சுபாவத்திற்கு தீர்வு காணப்பட்டு விட்டதென்றே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இது முடிந்தது என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார். மனுஷனுடைய பிரச்சனை பாவம், அந்த பாவத்துக்கு தீர்வு காணப்பட்டு விட்டது என்று சொல்லி தெளிவாக சிலுவையில் இது முடிந்தது என்று சொல்லி பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இனி மனுஷன் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை விசுவாசித்து பரமபிதாவோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தி தன் தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு சென்று பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே இதன் சார அம்சமாகும். இது முடிந்தது என்பதனுடைய அர்த்தம் என்ன, இனிமேல் மனுஷனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். ஆனபடியால் அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து பரமபிதாவோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தி தன் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் முகமாக கிறிஸ்துவின் சிலுவைக்கு சென்று எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே இது முடிந்தது என்பதன் விளக்கமாகும், என்பதன் பொருளாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உடனடியாகவே கிருபையின் வாசல் முழுவதுமாக திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இது முடிந்தது என்று சிலுவையில் பிரகடனப்படுத்தின உடனேயே கிருபையின் வாசல் முழுவதுமாக திறக்கப்பட்டிருக்கிறது. இது முடிந்தது என்ற பிரகடனத்தை கிறிஸ்து சிலுவையில் மேற்கொண்ட உடன் கிருபையின் வாசல் எப்படி திறக்கப்பட்டது என்பதனை மத்தேயு 27:50-57 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது முடிந்தது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மேற்கொண்ட பிரகடனத்தை மிகவும் அவதானமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். முடிந்தது, பாவத்து
பாவத்திற்கும் அந்த பாவத்திற்கு நான் தீர்வு கண்டிருக்கிறேன், ஆனபடியால் சிலுவையில் தீர்வு கண்டிருக்கிறேன், அந்த பாவத்துக்கு தீர்வு கண்டிருக்கிறபடியால் இனிமேல் மனுஷன் சிலுவைக்கு வந்து சிலுவையின் மூலமாக நான் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் பரமபிதா உணர்த்தில் இருந்து அவரோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தி அவரிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ மத்தேயு 27:50-57 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கிருபையின் வாசல் எப்படி திறக்கப்பட்டது, அவர் முடிந்தது, இது முடிந்தது என்று சொன்னவுடன் கிருபையின் வாசல் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு விவரமாக பார்ப்போம் என்ன நடந்தது. இது முடிந்தது என்று அவர் சொன்ன உடனே என்ன மாதிரி கிருபையின் வாசல் திறக்கப்பட்டது என்பதை மத்தேயு 27:50-57 நாம் மறந்து கொள்வோம். அப்போ அதை விவரமாக பார்ப்போம். மத்தேயு 27:50-57 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சியில் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100 அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இது முடிந்தது என்று சொன்ன உடனே அவர் தன்னுடைய ஆவிய பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது கிருபையின் வாசல் முற்று முழுதுமாக திறக்கப்பட்டது என்பதையே மத்தேயு 27:50-57 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் எந்த காலத்திலும் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். இப்பொழுதுதான் கிருபை அவர் கொடுக்கிறார் என்றதல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகுதான் கிருபையை கொடுக்கிறார் என்றதல்ல, தேவன் எந்த காலத்திலும் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்ன என்று சொன்னால், மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கிறது, மனுஷனுக்குள்ளே அந்த பாவம் இருக்கிறது. அப்போ மனுஷனை அவர் நியாயப்படுத்திய பின்பு, அவன் நீதிமான் என்று நியாயப்படுத்தின பின்புதான் அவன் குற்றவாளியாக இருக்கிற மனுஷனை நீதிமான் என்று நியாயப்படுத்தின பின்புதான் அவனுக்கு கிருபையை கொடுக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மனுஷனுக்கு நீதியை கொடுக்கிறதற்கு, மனுஷனுக்கு கிருபையை கொடுக்கிறதற்கு, மனுஷனை நீதிமான் என்று நியாயப்படுத்துவதற்கு தேவையான சகலதையும் சிலுவையில் செய்து முடித்தார். அப்போ அதற்கு பின்புதான் மனுஷனை நியாயப்படுத்தின பின்பு, நீதிமான் என்று நியாயப்படுத்தின பின்புதான் குற்றமற்றவனாக அவன் காணப்பட்டு அவனுக்கு கிருபையை தாராளமாக கொடுக்கக்கூடிய வசதி தேவனுக்கு ஏற்பட்டது. அப்போ தேவன் ஒரு காலமும் வந்து
அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பின்புதான் அவர் கிருபையை கொடுத்தாருன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. கிருபை என்று சொன்னால் சகல நன்மைகளையும். அப்போ மனுஷனுக்கு சகல நன்மைகளையும் கொடுக்கறதற்கு அவன் குற்றவாளியாக இருக்கிறான். அவனுக்குள்ள பாவம் இருக்கிறது. அந்த பாவத்துக்கு தீர்வை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்து இது முடிந்தது என்று சொல்லி அவர் பிரகடனப்படுத்தின உடனே நம்முடைய ஆண்டவர் மனுஷனுக்கு கிருபையை கொடுத்தார்ன்றதுக்கு மத்தேயு 27:50-57 தெளிவாக என்ன நடந்தது. அப்போ கிருபையை கொடுக்கிறதற்கு தேவன் கிருபையின் வாசலை முற்று முழுதுமாக திறந்தருளினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ கிருபையை மனுஷன் அந்த விசுவாசத்தின் மூலம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அப்போ கிருபையை மனுஷன் பெற வேணுமாயிருந்தால் அவன் விசுவாசத்தின் மூலம்தான் அவன் பெற வேணும். அப்போ அந்த விசுவாசம் என்ன மாதிரியான விசுவாசம்? அந்த விசுவாசமாக இருக்க வேணும். அந்த விசுவாசம் என்றால் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்க வேணும். அப்போ வெறும் இயேசு கிறிஸ்துவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கும் பொழுதுதான் தங்கு தடையின்றி அவன் கிருபையை தேவனிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மத்தேயு 27:50-57 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கு கொடுக்கிறார். அப்போ எந்த அடிப்படையில் கொடுக்கிறார் என்ற விவரம் Romans 8:16 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அவர் சிலுவையில் செய்து முடித்த எல்லாவற்றையும் மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்குரிய பாதை முற்று முழுதுமாக திறக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன மாதிரியான விசுவாசத்தை ஒரு விசுவாசி கடைப்பிடிக்க வேணும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலேயே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த நன்மைகளை எல்லாவற்றையும் ஒரு விசுவாசிக்கு கொண்டு வந்து அவர் கொடுப்பார். அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அதாவது நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் இருக்கும் பொழுது, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், வேறு எந்த விசுவாசத்துக்கும் அவர் செவி கொடுக்க மாட்டார். அப்போ மனுஷன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், சிலுவையில் எல்லா அவத்தையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறபடியினால் ஒரு விசுவாசி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவன் எந்த விசுவாசத்தை அவன் கடைப்பிடிக்க வேணும்? அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே அவன் கிருபையை பெற முடியும். பரிசுத்த ஆவியானவர் கிருபையை கொண்டு வந்து அந்த விசுவாசிக்கு கொடுப்பதற்கு அவனுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் இருக்கிறதோ என்பதை நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர், அதாவது நிச்சயமாக அவர் செக் பண்ணி சரியண்ட பிறகுதான் அதாவது கிருபையை அவர் கொடுப்பார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி இன்னும் விவரமாக நாங்கள் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலம்